வணக்கம் நண்பர்களே, இந்த வார இஓடி சீரீஸில் நாம் விடையளிக்க போகிற கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த தேன் பட்டா தலையில் இருக்கிற முடியெல்லாம் நரைக்குமா அப்படிங்கிறது தான். நிறைய பேர் எங்கள் வீட்டிலாம் சின்ன வயசுலாம் சொல்லியிருக்காங்க, ஏதாவது தெரியாமல் ஏதாவது தேனை வச்சு ஏதாவது சாப்பிட்டு ஐயோ தெரியாமல் தலையில் போய் கை படிச்சிடாத அவ்வளோதான் முடியெல்லாம் நரைச்சி போயிடும் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து உண்மையாக பார்த்துருவாங்க. முடி உண்மையாக நிறைத்தல் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடியோட வேரில் ஹேர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், அதுலேருந்து தான் முடி வளருது. இந்த ஹேர் ஃபாலிக்கலில் மெலனோசைட்ஸ் அப்படின்னு இருக்குங்க, இதுதான் மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட்டை உற்பத்தி பண்ணுது. ஸோ இந்த மெலனோசைட்டு சில காரணங்களால், சிலருக்கு மரபணு ரீதியான காரணங்களால் டேமேஜ் ஆகிறதுனால மெலனின் அப்படிங்கிற அந்த பிக்மெண்ட்டு, அதாவது அந்த முடிக்கு கருப்பு நிறத்தை இல்லை ஏதோ ஒரு நிறத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட் உற்பத்தி ஆகிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் முடி நரைத்தல் அப்படின்னு ஒரு விஷயமே வருதுங்க. ஸோ இப்போ நாம் தடவர தேன் முடியோட வேறு வரைக்கும் உள்ளே போகுமா? நம்ம என்னென்ன ஓட்ட போட்டு என்ன உள்ள இன்ஜெக்ஷனாக அந்த தேனை செலுத்துகிறோம், சும்மா அப்படி ஏதாவது தெரியாமல் கை வந்து மேலே போடும், இது வந்து நரைக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேனில் வந்து மைல்டாக குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்குங்க, சரிங்களா? இது வந்து தண்ணீர் அல்லது அதிகப்படியான உங்களுக்கு காற்றுல வந்து ஈரப்பதம் இருக்குது, இது கூட கம்பைன் ஆகுது அப்படின்னா, மிதமான லெவலில் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு உருவாகலாம், சரிங்களா? ஆனால் இது தான் வந்து ஒரு தேன்பட்டா வந்து முடி நரைச்சிடும் அப்படின்னு பொதுவாக மக்கள் நம்புறதுக்கான ஒரு காரணம். ஆனால் இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு பொதுவாகவே நம்ம இந்த ஹேரடை பற்றின வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கோம், அது வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான். 3-6% சொல்யூஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேலே இருக்கிறது, அதுவும் முடியோட வேர் பாதிக்காது, மேலாப்பில் அந்த முடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் எல்லாம் போயிடும். ஆனால் இந்த தேனில் இருக்கிற குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் என்சைமு இந்த தண்ணியோட கலந்து ஈரப்பதத்தோட கலந்து உருவாகிற ஹைட்ரஜன் பெராக்சைடு மிக 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 குறைவு. அப்படின்னா மிக மிக குறைவுன்னா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட்டு நம்ம முடியை ப்ளீச் பண்ண தேவையான அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடை விட 1000 மடங்குக்கு மேலே கம்மியாக தான் இந்த தேன்லேருந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாகும். ஸோ இந்த அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடால் நீங்கள் நினைக்கிற மாதிரி முடியை ப்ளீச் பண்ணவோ அதோடய கலரை மாற்றவோ முடியாது. ஸோ இது ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை மட்டும்தான், ஆனால் இதுக்கு எந்த விதமான அறிவியல் ஆதாரப்பூர்வமும் இல்லை. இது எந்த விதமான முடி நரைத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது. உங்களுக்கு மெயினாக சொல்லியிருக்கேன், முடி நரைத்தல் முடியோட வேரில் பிரச்சனை, இது மேலே படுறதுனால அந்த ஈவன் அந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட் கூட வராது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ஃபேக்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய நேச்சுரல் ஷாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேயே கண்டெயின்ஸ் ஹனி ஃபார் யுவர் அப்படியே ஹேர் சாஃப்ட்னஸ் அப்படின்லாம் போட்டு நிறைய ஷாம்புலாம் வருதுங்க, சரிங்களா? ஸோ தேன் வந்து முடியை நினைக்கிற மாதிரி இருந்தால் எதுக்குங்க அவங்களே ஷாம்புவில் போட்டு எனக்கு நினைக்கிறதுக்காக ஷாம்பு தயாரிப்பாங்க? ஸோ அது மாதிரி இல்லை. ஸோ தேன் பட்டா முடி நரைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு மித்து, அதுக்கு எந்த விதமான அறிவியல் ஆதாரப்பூர்வமும் கிடையாது. உண்மையாக முடி நரைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கலாம், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உண்டா, அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம்.